பெங்களூர் 12 மணி நேர எழுப்புதல் உபவாச ஜெபம். கர்நாடகா மாநிலத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் எழுப்புதலுக்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக கர்நாடகா மாநிலத்தின் தலைநகர் பெங்களூர் பட்டணத்தில் வைத்து கடந்த 26 வருடங்களாக எழுப்புதல் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் நவம்பர் 1 பெங்களூர் பட்டணத்தில் உள்ள பேலஸ் மைதானத்தில் வைத்து 27வது எழுப்புதல் உபவாச ஜெபம் மிக சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:30 முதல் 8:30 வரை நடைபெற்ற இந்த ஜெபத்திற்கு கர்நாடகா மாநிலம் முழுவதிலும் இருந்து திரளான தேவஜனங்கள் பேலஸ் மைதானத்தின் 2 பெரிய அரங்கங்கள் நிரம்பி வழியும்படியாக கர்நாடகா மாநிலத்தின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க மிகுந்த உற்சாகத்தோடு கூடி வந்திருந்தார்கள். சகோதரர் மனோவா மற்றும் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் பாடல் குழுவினரோடு இணைந்து பாடல் மற்றும் ஆராதனை வேளையை பொறுப்பெடுத்து நடத்தினார்கள். ஸ்தோத்திர ஜெபத்தை தொடர்ந்து சகோதரர் மோகன்லாசரஸ் அவர்கள் கன்னட மொழியில் 24 மணி நேரமும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கம்ஃபர்டர் ரேடியோவை ஜெபித்து பிரதிஷ்டை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து சகோதரர் அவர்கள் 7 விதமான பகுதிகளில் தேவன் எழுப்புதலை அனுப்பும்படி ஜெபத்தை நடத்திய போது கூடி வந்திருந்த தேவ ஜனங்கள் ஒரு மனதோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். சகோதரர் சாம் ஜபராஜ் அவர்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி செயல்படுகிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்கு யுத்த ஜபத்தை நடத்தினார்கள். சகோதரர் மோகன்லாசரஸ் அவர்கள் எழுதி கன்னட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவ ஊழியர் ராபர்ட்ஸ் டேனியல் அவர்களால் ஜெபித்து வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சகோதரி செல்லம் செல்வின் அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஜனங்களின் ரட்சிப்பிற்காக மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுத்தார்கள். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் தேவனுடைய மகிமையான எழுப்புதல் தேசத்தில் பற்றி பரவுவதற்கு காணப்படும் தடைகள் என்ன என்ற தலைப்பில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு ஜனங்களை ஜபத்தில் நடத்திய போது அநேகர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். இறுதியாக சகோதரர் மோகன்லாசரஸ் அவர்கள் இனி சம்பவிப்பது என்ன என்ற தலைப்பில் வரப்போகும் மகிமையான எழுப்புதலை மையமாக வைத்து தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு ஜெபித்த போது கூடி வந்திருந்த தேவ பிள்ளைகளை ஆவியானவர் புதிய அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஆவியானவர் ஊற்றப்படும் போது தேவராத்மன சுரியல் படுவார்கள், கூட்ட மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்புவார்கள், ஏராளவாத ஜனர சமூகவும் கண்ணீர் இந்த மன திருகுவார்கள், வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும், அதன வாக்கியவர் ரூபாந்தர கொலிசுத்ததே, அவர்கள் சபையில சேர்க்கப்படுவார்கள், அவரு சபையில் சேரிசல் படுத்தார், சபை வேகமாய் வளர்ந்து பெருகும், சபையோ வேகனே பெளது ஹெச்சுத்ததே, சபை வருகைக்கு ஆயத்தப்படும், சபையோ பரோனக்கு சித்தமாகுத்ததே, அதற்கு தான் எழுப்புதல், அதற்காக ஏவு ஜீவனா. மேலும் வந்திருந்த அனைத்து மக்களின் சுகம் மற்றும் விடுதலைக்காக சகோதரர் மோகன்லாசரஸ் அவர்களோடு இணைந்து எழுப்புதல் மிஷினரிகளாக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் ஊழியர்கள் இணைந்து ஜெபித்த போது அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் மேடை ஏறி சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 25 வருஷமா கண்கள தெளிவான பார்வை கிடையாது, கண்ணாடி போட்டு இருந்திருக்கிறாங்க, கண்ணாடி இல்லாம தெளிவா படிக்கிறாங்க. பட்டிமன்றங்கள், தொடர்கதைகள், எழுப்புதல் சரித்திரங்கள், வருகையில் செய்திகள், கிறிஸ்துவ உலக செய்திகள், மிஷினரிகளின் வாழ்வை வரலாற்றுகள், கடவுள் ரொம்ப கடவுளுக்கு ஸ்தோத்திரம். 25 வருஷம் நான் கண்ணாடி தான் போடுவேன், கண்ணாடி இல்லாத படிக்க முடியாது என்னால், ஆனால் இன்னைக்கு கண்ணாடி இல்லாம படிக்கிறேன். கடவுள் உதவிச்சதே சந்தோஷம், ஆனந்த கண்ணீரோடு. 5 வருஷ 4 வருஷದಿಂದ தயாரடிதೆ, ತುಂಬ ಗಂಟ್ಲು ನೋವು ಬರ್ತಾ ಇತ್ತು, ಇವಾಗ ಇವಾಗಲೂ ನೋವು ಬರ್ತಾ ಇತ್ತು. ಪ್ರೇಯರ್ ಮಾಡಾದ್ಮೇಲೆ ಗುಣ ಆದರೆ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ ಗಂಟ್ಲು ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಬ್ರದರು ನನಗೆ ನೋವು ಕಡಿಮೆ ಆಯಿತು. 4-5 ವರ್ಷಗಳಾಗ ಥೈರಾಯ್ಡ್ ಕಟ್ಟಿ ಉಳ್ಳೆ ಇರ್ತದೆ, ಎಪ್ಪಳದು ವಲಿದು ಕೊಂಡು ಇರುತ್ತೆ. ಜಪ ಬಂದದ ಮುನ್ಬದಾಗ ವಲಿ ಇರ್ತದೆ, ಜಪ ಬಂದ ಪರಗಿ ಇಪ್ಪ ವಲಿ ಕೊರೆಯಿಂದ ಇರುತ್ತೆ. ಕಟ್ಟಿ ಇಲ್ಲ, ಈಗ ಗಂಟಿಲ್ಲ,
இல்ல என்னால 5 வருஷமா அந்த கட்டி இல்ல ஒரு மாசமா இந்த கால் ரொம்ப நடக்க முடியாம ரொம்ப இழுத்துட்டே இருந்துச்சு டெய்லி ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிடுவேன் 15 நாளா இடுப்பு ரொம்ப வலி பெல்ட்டோட இருப்பேன் நானே இன்னைக்கு நான் விசுவாசமா வந்தேன் நான் பெல்ட்டோட போட மாட்டான்றே நான் கடைசி வெளியே தான் உட்காந்துருக்கேன் ஆனா ஆரோக்கிய மேரி நீ ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிற ஒரு ஆவி தாக்கு இருக்குது இப்போ உனக்கு சுகத்தை கொடுக்குற ஆண்டவர் மப்பு கணதும் ஈ பிரேயர் முதல்ல ஸ்வச்ச கணத்தது ஆறு திங்களை கணத்துல நட்டுங்க ஸ்வச்ச கணத்தது இடது கண்ணில் சரியான பார்வை இல்லை இப்போ நல்லா தெளிவாய் தெரிகிறது வார்த்தையெல்லாம் தெரியாது இப்போ தெரியுது இந்த கண்ணை மூடுங்க இன்னொந்த கண்ணன் முச்சுக்கொள்றேன் தெரியுதா காணஸ்தியா ஆட்கள் தெரியுதா சொச்ச கணத்தா நல்லா தெரியுதா எல்லாம் கரந்துட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணு காதுல எனக்கு ஃபுல்லு கேட்காது ஒரு மாதிரி சவுண்ட் சவுண்டா வந்துட்டே இருக்கும் ஒரு காதுல ஆமா ரைட் சைடு ஒரு காது ஒர்க் ஆகாது நான் இப்போ ரொம்ப ரீஃபில்லா ஃபீல் பண்றேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் நான் ரொம்ப சவுண்ட் ஃபீல் பண்றேன் ஒரு வருஷமா அந்த காது கேட்காது ஒன்று வருஷத்தின் தான் ஒன்று கிவி கேள்ஸ்தா இருக்கல தெளிவா கேட்க வச்சுட்டார் இக்கூட்டத்தின் மூலம் தேவஜனங்கள் மத்தியில் பொழிந்தருளப்பட்ட எழுப்புதல் அக்னி கர்நாடகா மாநிலம் முழுவதும் பற்றி பரவி மாபெரும் ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக